ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 7 தான். அப்படி நீங்க மத்த எபிசோட்லாம் பார்க்கலையா, அப்படியே மத்த எபிசோட்லாம் செக் பண்றீங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஜெனிச்சோட குட்டியோட இருக்கிற ஸ்பேரவும் ஏதோ ஒரு லெட்டர் தூக்கின்னு அவசர அவசரமா ஜெனிச்சோ கிட்ட போயின்னு இருக்கு. இந்த சைடு தாஞ்சிரம் வந்து சம ஃபோர்ஸ் குத்து அந்த கல்ல வந்து தள்ள ஆரம்பிக்கிறானா. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அங்க தாஞ்சிரவும் ஆனா அதுக்குள்ளே கீழே ஜெனிச்சோட போர்டும் ஏதோ ஒரு லெட்டரை அவனுக்காக கொண்டு வந்திருக்கு. இந்த சைடு தாஞ்சிரவை காட்டுறாங்க அவனோட நிலைமை, அதுதான் அந்த கல்லை தள்ளினதுல ரொம்ப மோசமாயிது. அங்க தாஞ்சிரவன் யோசனை இருக்கான், நான் வந்து எப்படியோ ஸ்டோன் ஆஷிராவோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனா இப்போ நான் நிறையவே ட்ரைனிங் பண்ணனால நான் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்டேன், எனக்கு தண்ணி வந்து இப்போ வேணும், அதனால பிளீஸ் யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் அப்படியே செத்துருவேன். இப்படி தாஞ்சிரவன் துடிச்சு நிற்பானா, அங்க ஸ்டோன் ஆஷிரா வந்து அவன் மேல தண்ணியை ஊத்தி தண்ணியும் கொடுக்கறாரு. அட நல்ல வேலை நீங்க வந்து தண்ணியை ஊத்துறீங்க, இல்லைன்னா நான் அவ்வளவுதான் காலி ஆயிட்டு இருப்பேன், ரொம்ப நன்றி எனக்கு தண்ணியை கொடுத்ததுக்கு. ஆனா ஸ்டோன் ஆஷிரா அங்க நித்துற மாதிரியே இல்ல, தண்ணியை ஊத்திக்கினே இருக்காரு. தாஞ்சிரவன் வேணாம் வேணாம்னு சொல்றான், இருந்தாலும் ஊத்திக்கினே இருக்காரு ஆளு. அங்க தாஞ்சிரவன் கேக்குறான், ஆமா வில்லேஜ்ல வந்து எல்லாமே எப்படி போகுது? ஸ்வாட் ஸ்மித் வில்லேஜ்ல உன்னோட சிஸ்டரோட உயிரை விடவே அங்க இருக்க மக்களோட உயிருக்கு தான் நீ நிறையவே இம்பார்ட்டன்ஸ் தந்திருக்க, அந்த விஷயம் நடந்ததுல இருந்து நான் வந்து உன் மேல ஒரு பெரிய மரியாதையை வச்சிருக்கேன், அதுக்கும் மேல நீ ஒரு ட்ரூ ஸ்வாட்ச்மேன், அதனால நீ உன்ன நினைச்சே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணனும் தெரியுமா? இல்ல இன்னுமும் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் வந்து அந்த டிசிஷன் எல்லாம் எடுக்கல, ஏன்னா அந்த டிசிஷன் எடுத்தது என்னோட நெசுக்கோ அவதான் எடுத்தா, அதுக்கும் மேல அவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமன் வந்து அப்படியே பின்னாடியே தொத்திக்கினே வந்துச்சு, அதுல கூட எனக்கு யார காப்பாத்தணும்னு தெரியல, அதனால நீங்க அந்த அளவுக்கு எனக்கு மரியாதை தர அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. குழந்தைங்க உண்மையிலேயே ரொம்ப பியூர் அண்ட் இன்னோசென்டா இருப்பாங்க, அதுக்கும் மேல அவங்க ரொம்ப சீக்கிரமாவே பொய் எல்லாமே சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க செல்ஃபி இருப்பாங்க. ஆனா இந்த பையன் வந்து உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கான். அங்க தாஞ்சிரவும் சொல்றான், நான் வந்து எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்டான வழியில போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அப்ப எதுவுமே தெரியல, அதாவது இதுக்கப்புறம் என்ன ஆக போதுன்னு, ஆனா எப்பயுமே நான் வந்து என்னோட பாதையில போகும்போது எனக்கு யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனா அந்த டைம்லயும் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸா தான் இருக்கும் எல்லாமே, அதனாலதான் சொல்றேன் நீங்க அந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட கொடுக்க கூடாது, அதே மாதிரி நீங்க கொடுத்த தண்ணிக்கும் ட்ரைனிங்க்கும் ரொம்ப நன்றி, ஏன்னா உங்களை வச்சு நான் நிறைய விஷயத்த கத்துக்கினேன். ஹேய் நீ வந்து என்ன சொல்ற, என்னோட மொத்த டவுட்டுமே கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன், அதனால யாரு என்ன வேணா சொல்லட்டும், ஆனா நான் வந்து உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண போறேன், அதுவும் என்னோட முழு இதயத்தோட, ஆனா அது எதுக்கு எனக்கு வந்து இது வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இப்பதான் ஸ்டோன் ஆஷிராவே அவரோட பாஸ்ட பத்தி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு, என்னோட சின்ன வயசுல அனாதியா இருக்கிற பசங்களை நான் வந்து ஒரு டெம்பிள்ல பாத்துக்கினேன், அந்த டெம்பிள்ல நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களே உதவிப்பாங்க, நாங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம், அதுதான் என்னோட பெரிய ஆசையாவும் இருந்தது ஃபேமிலி மாதிரி இருக்கணும்னு. ஆனா ஒரு நாள் ஒரு பையன் வந்து எங்களோட ரூலை அப்படியே உடைச்சிட்டான், அந்த ரூலை உடைச்சு அவன் நைட் டைம்ல வெளியில போனான், ஆனா வெளியில போகும்போது அவனுக்கு தெரியல அவன் பின்னாடி ஒரு டீமன் வருதுன்னு, அந்த டீமன் கிட்டயும் அவன் வந்து வசமா மாட்டிக்கினானா, அவனுக்கு அங்க என்ன பண்ணணும் தெரியல, அந்த பயத்திலேயே அவன் வந்து எங்களோட லொகேஷனை அந்த டீமன் கிட்ட சொல்லிட்டான், ஏன்னா அப்பதான் அவனோட உயிர் வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும்ல, நாங்கெல்லாம் எந்த மாதிரி ஏரியால இருந்தோம்னா அதாவது அந்த ஏரியால அவளைக்கோ டீமன்ஸ் வந்து வராது, அப்படி ஏதாச்சும் பிரச்சனை வர மாதிரி இருந்தாலும் நாங்க வந்து விக்டோரியா பிளவர் பர்னர் அது எரிய வச்சுதான் நாங்க வெளியிலேயே வைப்போம், ஆனா அந்த பையன் அந்த சின்ன பையன் வந்து அந்த விக்டோரியா பர்னர் அதையும் அணைச்சிட்டான், இதனாலயே அந்த டீமனும் சம வேகமா உள்ள வந்தது, உள்ள வந்த அத்த செகண்டே அங்க இருக்க 4 பசங்களை அப்படியே கொன்னுச்சு, எனக்கும் அங்க என்ன பண்றதுன்னே தெரியல, இதனாலயே அங்க மிச்சம் இருக்கிற 4 பசங்களை நான் காப்பாத்தலாம் ட்ரை பண்ணேன், இருந்தாலும் அந்த பசங்க வந்து என்னோட வார்த்தையை கேக்குறதுக்கு தயாராவே இல்ல, ஆனா எனக்கு தெரிஞ்சு அது எதுனாலயா இருக்கும்னா, அதாவது எங்களுக்கு அந்த டைம்ல அந்த அளவுக்குலாம் சாப்பாடு அவ்வளோக்கும் கிடைக்காது, அந்த டைம்ல எங்க எல்லாருக்குமே அவ்வளோக்கும் சாப்பாடும் கிடைக்கலையா, அதனாலயே நான் வந்து ரொம்ப வீக்கா இருந்தேன், அதனாலயே அந்த பசங்களும் யோசிச்சிருப்பாங்க ஒரு கண்ணு தெரியாத ஆளு இவன் வந்து நம்மள காப்பாத்த போறானா எப்படி காப்பாத்துவான் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அந்த டைம்லயும் சாயோன்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவ தான் என்னோட பேச்சு கேட்டா, அதே மாதிரி என்னோட பின்னாடியும் வந்து ஒளிஞ்சா, ஆனா மத்தவங்க எல்லாம் என்னோட பேச்சு கேட்காம அங்கிலிருந்து ஓடி போக ஆரம்பிச்சாங்களா, அங்க இருக்க டீமன்ஸ் அவங்க பின்னாடியே போய் அவங்க எல்லாரும்
எல்லாரையுமே கொன்னுச்சு. குன்னக்கு அப்புறம் அது எங்களையும் தாக்குறதுக்கு வந்தது. நான் சாயாவை ப்ரொடெக்ட் பண்ணோன்னு அந்த டீமன் கூடயும் நான் சண்டை போட ஆரம்பிச்சேன். ஆனா அந்த டைம்ல தான் உண்மையா எனக்கு வந்து ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. அதாவது ஒரு லிவிங் திங்கை நம்ம கொல்லும் போது அது எல்லை விடவும் அது ரொம்ப மோசமா இருக்கும். அந்த டைம் நான் வந்து என்னோட பஞ்ச ரொம்ப ஃபோர்ஸ் குத்து அடிச்சேன். அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது எனக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு. ஏன் அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்து நானே ரொம்ப பயந்து போயிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டீமனை நான் காலையில ஆகுற வரைக்கும் பயங்கரமா அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சேன். எப்படியும் அந்த டீமனை சமாளிச்சு காலையிலயும் ஆச்சு. அங்க நிறைய பர்சன்ஸும் வந்தாங்க. அந்த பர்சன்ஸும் சாயோ கிட்ட கேட்டாங்க, அதாவது இங்க என்னதான் ஆச்சு. ஆனா சாயோ என்ன பார்த்து சொன்னா, இந்த பர்சன் இவன் உண்மையிலேயே ஒரு மாஸ்டர், இவன் தான் எல்லாரையுமே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டா. இதை பார்த்து தாஞ்சிரவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ அங்க ரொம்ப பயந்து போயிருப்பா, அதனால கன்ஃபியூஸ் ஆகி என்ன சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அந்த டைம்ல ஒரே ஒரு ஆசை தந்தது, அதாவது வெறுமா எனக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு தான் நான் ஏங்கி நின்றேன். ஏன் அந்த டீமனை கொல்றதுக்கு கூட காரணம் அவதான். அவளை ப்ரொடெக்ட் பண்ண போய் தான் எனக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைச்சது. ஆனா என்ன பண்றது, பசங்களுக்கு வந்து அவங்களோட கவலை தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியும். ஆனா என்ன பண்றது, அத்தாரிட்டிஸ் அங்க வர்றதுக்குள்ளேயே அந்த டீமனோட உடம்பு அது வந்து அப்படியே மறைஞ்சு போயிச்சு. அதனாலே என்னவோ தெரியல, அங்க இருக்க பசங்களை நான் தான் கொன்ன அப்படின்னு சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நல்ல வேலை மாஸ்டர் வந்தாரு, அதனால நான் வந்து எப்படியோ தப்பிச்சேன். இல்லனா என்ன வந்து அங்கேயே கொன்னிருப்பாங்க. அந்த நாள்ல இருந்து நான் டிசைட் பண்ணேன், நான் வந்து யாரையுமே நம்ப கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன் ஸ்டார்டிங்ல நான் உன்னை பார்க்கும் போது கூட நான் உன்னை நம்பவே இல்லை. ஏன்னா ஆளுங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் அவங்களோட உண்மையான முகம் அது எப்போ தெரியும்னா, அதாவது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரும் போதோ இல்ல அவங்களோட உயிர் பிரச்சனையில இருக்கும் போதோ தான் அதெல்லாம் தெரியுமே. ஆனா அந்த டைம் அந்த நாள் நீ வந்து ஓடல, அந்த நிலைமையை நீ புரிஞ்சுக்கின, அந்த நிலைமையை புரிஞ்சுக்கின நீ வந்தவங்க ரெண்டு பேருமே காப்பாத்தின, அதுவும் உன்னோட முழு உயிரை குத்து. ஏன் உன்னோட உயிரே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது, அப்படி இருந்தும் நீ வந்து அவங்க எல்லாரையுமே நீ காப்பாத்தின. ஆனா இது கேட்கறதுக்கு வேணா சிம்பிளா இருக்கும், ஆனா யாருமே அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும்னு சொல்லி அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்ற தாஞ்சிரும், நீ உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா. அதே மாதிரி நான் நிறைய பேரை என்னோட இதயத்து வழியாவும் பார்த்துருக்கேன், அதனால எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே அவங்களோட ஃபியூச்சரை பத்தி தான் கவலை இருக்கும்னு. அதனாலதான் நான் வந்து இன்னைக்கு டிசைட் பண்ணிருக்கேன், அதாவது நான் வந்து உனக்கு உதவலான்னு இருக்கேன். இதுக்கு மேலேயும் நீ ஒரு தப்பான பாதைக்கு போக கூடாது. நானும் என்னோட முழு முயற்சியை பண்ணலான்னு இருக்கேன், நானும் தப்பான பாதைக்கு போக மாட்டேன், ரொம்ப நன்றி. அங்க ஸ்டோன் ஆசிராவும் தாஞ்சிரோட மண்டையிலே கைய வச்சுன்னு சொல்றாரு, ஏய் தாஞ்சிரோ நீ வந்து உன்னோட ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்ட, வெரி குட். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க தாஞ்சிரோ கென்யா செனிச்சோ எல்லாருமே அங்க சாப்பிட்டு இருக்காங்களா. அங்க கென்யாவும் சொல்றான், என்ன வேணா சொல்லுங்கப்பா, அதாவது ஸ்டோன் ஆசிரா அவரு உண்மையிலேயே வேற லெவல் தான். ஏன்னா நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அவரே என்கிட்ட சொன்னாரு என் கிட்ட எந்த விதமான டேலண்டோ இல்லையா, அதனால நெக்ஸ்ட் சக்சஸரா என்ன வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாராம். ஆனா அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதாவது நான் டீமன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிடுவேன்னு, அதனாலயே என்ன வந்து அவரோட ஸ்டூடெண்டா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வந்து லேடி ஷினோபு கிட்ட என்னோட செக்அப்ப பண்ண சொன்னாரு. ஆனா நான் எப்பெல்லாம் லேடி ஷினோபு சந்திக்கிறனோ அப்பெல்லாம் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபேஸ வந்து வச்சுப்பாங்க, அங்க எனக்கு ஒரு மாதிரி லெக்சரியும் தருவாங்க. ஏய் அதே மாதிரிதான் இப்போ நானும் எந்த விதமான பிரீத்திங்கும் யூஸ் பண்ணலனா அப்படியே நானும் உன்ன மாதிரி தான் இருந்திருப்பேன். ஆனா இப்போ வந்து நீ நல்லா இருக்கல, எனக்கு தெரிஞ்சு லேடி ஷினோபு உன்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற, நீ உண்மையா அப்படிதான் சொல்றியா? ஆமா அதேதான். ஆனா நான் இதுக்கப்புறம் கியூவை சந்திக்கலான்னு போறேன், அதனால நீயும் வரியா? இல்ல என்னால வர முடியாது, ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் அந்த பெரிய கல்ல இன்னமும் நகத்துல, என்னால எதுக்கு பண்ண முடியலனா என்னால எந்த விதமான பிரீத்திங் யூஸ் பண்ண முடியல, அதனாலதான் நினைக்கிறேன். இதை பாக்குற இன்னொசுக்கி அங்க ஒரு மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறானா, இதனால இவங்க ரெண்டு பேருமே அங்க சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க தாஞ்சிரவும் எப்படி அந்த சண்டையை நீத்திடறான், அங்க கென்யா கிட்டயும் சொல்றான், ஏய் நீ ஒண்டி என் கூட வந்தனா உனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். நீ அப்படி என்ன சொல்ல போற? அதுவா உன்னோட பெரிய அண்ணன், அவனை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அது என்ன விஷயம் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்துக்கலாம். சோ மறக்காம கீழே லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்றேங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இப்போ அந்த நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். அப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலன்னா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், போய் செக் அவுட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதனால தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.